நீங்கள் புதுசு புதுசாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கணுமா, முகமே தெரியாத ஆண் மற்றும் பெண் நண்பர்கள் கூட சேட் பண்ணணுமா, அண்ட் உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் மற்றும் உங்கள் வீடியோஸ்க்கு நிறைய லைக்ஸ் வரணும் அப்படின்னா அடா அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வணக்கம் நண்பா, உங்களோட யூடியூப் சேனலுக்கு கம்மி பட்ஜெட்டில் ப்ரொஃபஷனலான மைக் வாங்கணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். என் யூடியூப் சேனலுக்கு ஒரு மைக் வேணும் பட் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றவங்க, உங்கள்ட்ட இருக்க ஹெட்ஃபோனையே உங்களோட மைக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 3 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிற வரைக்கும் சாம்சங் பட்டன் ஃபோனில் வந்த ஒரு மைக்ரோஃபோனை தான் என்னோட மைக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இல்லை, நான் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கேன், எனக்கு ஒரு ப்ரொஃபஷனலான மைக் கம்மி பட்ஜெட்டில் வேணும் அப்படின்றவங்க, நான் இப்போ சொல்ல போகிற இந்த மைக்கை வந்து பை பண்ணிக்கோங்க. இந்த மைக்கை கம்மி ரேட்டில் பை பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அது மூலிமா இந்த மைக்கை வாங்கிக்கோங்க. இந்த மைக்கோட நேம் போயா M1. இந்த மைக்கை வந்து நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். மைக்கோட அவுட்டர் பாக்ஸில் மைக்கை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே வழக்கம் போல் உங்களுக்கு யூசர் மேனுவல் மற்றும் வாரண்டி கார்டு இருக்குது, அண்ட் உங்கள் மைக்கை வெளியே கேரி பண்ணுற மாதிரி ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. அந்த பவுச்சுக்குள்ளே போயா மைக் கொடுத்துருக்காங்க, அது கூடவே ஒரு சின்ன கவர் கொடுத்துருக்காங்க. அந்த கவருக்குள்ளே ஒரு ஸ்பான்ச் இருக்குது, அது கூடவே உங்களோட மைக்கை உங்கள் காலரில் அட்டாச் பண்ணுறதுக்கான ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க, அண்ட் இந்த மைக்கை DSLR யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு அடாப்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மைக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த மைக்கில் 20 feet வரைக்கும் ஒயர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் டிவைஸை 20 feet வரைக்கும் தள்ளி வச்சுட்டு கூட இந்த மைக்கை ப்ளக்இன் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். டாப் ஆஃப் த ஒயரில் உங்களுக்கு வந்து மைக் கொடுத்துருக்காங்க. இந்த மைக்கில் அவங்க கொடுத்த ஸ்பான்ச்சை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்பான்ச்சை அட்டாச் பண்ணுறது மூலிமா இந்த ஸ்பான்ச் வந்து ஓரளவுக்கு நாய்ஸை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் சென்டர் ஆஃப் த ஒயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலிண்டர் டைப்பில் ஒரு டயல் கொடுத்துருக்காங்க. இந்த டயலுக்கு இன்சைடில் ஒரு சின்ன செல் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. அண்ட் அவுட்டரில் இந்த மைக்கை நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மற்றும் DSLR யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்விட்ச் மோடு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்விட்ச் மோடு மூலிமா நீங்கள் இந்த மைக்கை எந்த டிவைஸில் யூஸ் பண்ணுறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி அந்த மோடை வந்து மாற்றி வச்சுக்க முடியும். எண்ட் ஆஃப் த ஒயரில் இந்த மைக்கை உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ளக் கொடுத்துருக்காங்க. இதுவே இந்த மைக்கு உங்கள் DSLR யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கும் வந்து ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அந்த அடாப்டர் மூலிமா இந்த மைக்கை உங்கள் DSLR யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போயா மைக்கோட குவாலிட்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்த போயா மைக்கை யூஸ் பண்ணி தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன். அவுட்புட் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நல்லா வந்திருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த போயா மைக்கை நான் அமேசான்லேருந்து 850 rupees பர்ச்சேஸ் பண்ணேன். இல்லை, எனக்கு 200 rupees ஒரு நல்ல மைக் வாங்கணும் அப்படின்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க பெட்டரான மைக்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலிமா கூட நீங்கள் அந்த மைக்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது போன்ற மேலும் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.